கருவாடு உற்பத்தியில் கேரள மாநிலம் தலச்சேரிக்கு அடுத்துள்ளது நாகப்பட்டினம். இங்கு உற்பத்தி செய்யப்படும் நெத்திலி, பாறை, திருக்கை வாழை, வஞ்சிரம் உள்ளிட்ட கருவாடுகளுக்கு எப்போதுமே மக்கள் மத்தியில் தனி மவுஸ் உள்ளது. கொரோனா முழு ஊரடங்கு காலத்தில் முற்றிலும் முடங்கி போன கருவாடு தயாரிக்கும் தொழிலானது தற்போது மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. இதற்காக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் வரும் படகுகளிலிருந்து மீன்களை வாங்கும் வியாபாரிகள் அதனை கருவாடாக காய வைத்து பதப்படுத்தும் பணியில் அங்கு மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நாகை துறைமுகத்தில் நாளொன்றுக்கு 500 கிலோ முதல் 1 டன் வரையிலான அளவிற்கு கருவாடுகள் தயாரிக்கப்பட்டு வருவதால் அங்கு தயாரிக்கப்படும் கருவாடுகள் திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை, சேலம், வேலூர் மற்றும் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு லாரிகள் மூலம் ஏற்றி அனுப்பி வைக்கப்படுகின்றன. அடைமழை காலங்களில் அசைவ பிரியர்களின் அன்றாட உணவு தேவையில் கருவாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதால் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னர் தயாரித்து வைத்துள்ள கருவாடு மூட்டைகளை ஏற்றுமதி செய்யும் பணியில் வியாபாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையில் உற்பத்தி செய்யப்படும் கருவாடுகளுக்கு நல்ல விலை கொடுத்து வியாபாரிகள் வாங்கி செல்வதால் கருவாடு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள மீனவ பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அனந்தமங்கலம் கிராமத்தில் ராஜகோபாலசுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலின் மகா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த ராமர், லட்சுமணர், சீதை, அனுமன் ஆகிய 4 சிலைகளை 1978 நவம்பர் 23 அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றனர். இது குறித்து கோவில் நிர்வாக அலுவலர் செல்வராஜ் பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இவ்வழக்கு 1988 ஜனவரி 25 சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பாக அதே ஆண்டில் நாச்சியார் கோவிலை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, கழியன் ராஜேந்திரன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜயகுமார் சிங்கப்பூரில் வசித்து வரும் நிலையில் சிலைகள் மீட்பு பணிக்குழு என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். இந்த அமைப்பின் மூலம் தமிழ்நாட்டில் திருடப்பட்ட சிலைகளை மீட்க காவல்துறைக்கு உதவி செய்து வருகிறார். அந்த வகையில் 4 முன்பு பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள டீலர் ஒருவர் விற்பனைக்கு இருப்பதாக இணையதளத்தில் சிலைகளின் புகைப்படத்தை வெளியிட்டார். அதில் தமிழ்நாட்டு கோயில்களில் திருடப்பட்ட சிலைகள் இருப்பதை விஜயகுமார் கண்டறிந்தார். இது குறித்த புகைப்படங்களை ஆய்வு செய்து தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறைக்கு அனுப்பினர். அந்த படங்களில் இருப்பது மயிலாடுதுறை அனந்தமங்கலம் கோயிலில் இருந்து 1978 திருடப்பட்ட ராமர், லட்சுமணர், சீதா, ஐம்பொன் சிலைகள் என்பதை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை உறுதி செய்து அதற்கான ஆதாரங்களை பிரிட்டன் அரசுக்கும் அனுப்பினர். தகவல் அறிந்த டீலர் அந்த 3 சிலைகளையும் லண்டன் அலுவலர்களிடம் ஒப்படைத்தார். இதனையடுத்து டெல்லிக்கு எடுத்து வந்த ராமர், லட்சுமணர், சீதா சிலைகளை இந்திய தூதரக அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட இந்த சிலைகள் டெல்லியில் ஒப்படைக்கப்பட்டது. இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.